ஹாய், வெல்கம் டு லுண்டா டுண்டா. இது உங்கள் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் உடைய லைட் செட்டப். இந்த பதிவில் ஃபுல்லாக நம்ம இந்த லைட் செட்டப்பை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் அப்படி ரெடி பண்ணனா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லிடுறேன். ட்ராயிங் மாதிரி போட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன். இது வந்து பெரிய கிளாஸு, இது வந்து சின்ன கிளாஸ், அதாவது 20 mm கிளாஸு. இது வந்து 150 mm கிளாஸு, ஓகேங்களா? இங்கே கிளாஸ் உடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா, இந்த பெரிய கிளாஸு 6 mm, சின்ன கிளாஸு அதாவது 20 mm கிளாஸ் அதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா 10 mm, அதனுடைய சின்ன கிளாஸுடைய லென்த்து 800 mm, 800 mm. அதே மாதிரி இந்த பெரிய கிளாஸுடைய லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 mm, ஓகேங்களா? இதில் பெரிய பீஸில் 2 வேணும், அதே மாதிரி இந்த சின்ன பீஸில் 2 வேணும். ஆக நமக்கு 4 வேணும், 4 பீஸ் வேணும். இதில் 2 வேணும், இதில் 2 வேணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செட்டப்புக்கு போயிடலாம். இப்போ இது ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது பெரிய கிளாஸு. இந்த பெரிய கிளாஸோட கூட சின்ன கிளாஸை ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன். டபுள் சைட் டேப்பு, நம்ம கடையில் ஷாப்பில் எல்லாத்துலேயும் வைப்பாங்க இந்த டபுள் சைட் டேப்பு. இந்த டபுள் சைட் டேப்பில் பாட்டத்தில் ஒரு டேப் ஒட்டிடணும். அதுக்கு மேலே நம்ம அந்த 20 mm உடைய கிளாஸ் அதை வந்து ஒட்டிடணும். அந்த 10 mm கிளாஸுக்கு மேலே அகைன் இன்னொரு டபுள் சைட் டேப்பை ஒட்டிடணும். அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிடணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, இந்த மாதிரி எல்இடி லைட் எல்லா எலக்ட்ரிஷியன் கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு பேக் சைடு டபுள் சைட் டேப் வரும், அந்த லைட்லேயே வந்துடும் உங்களுக்கு. அது அப்படியே நம்ம எப்படி எந்தெந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ எங்கள் நம்ம டேங்க்கு இங்கே செட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில், அதுக்கு எந்த மாதிரியான லென்த்து தேவையோ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி லென்த்து வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த லைட்டினுடைய ஆப்ஷன் பாருங்கள். இந்த லைட்டுடைய இந்த எட்ஜு இங்கே வந்து மட்டமாக கட் பண்ணிடணும், கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேறு எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமும் வராது. ஒரு சைடு இந்த மாதிரி ஃபினிஷபிளாக இருக்கணும், இன்னொரு சைடு இந்த மாதிரி ஒயர்ஸை கனெக்ட் பண்ணணும். இந்த ஒயரை கனெக்டிங்களே எப்படின்னு சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டுக்கு ரெண்டு ஒயர் வருதுங்களா, அதில் வந்து ஒரு ஒயர் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துடும், இன்னொரு ஒயர் வந்துட்டு ஒயிட் வித் ரெட் வரும். இந்த ஒயிட் வித் ரெட்டு இந்த மூணு லைட்லேயும் ஒயிட் வித் ரெட்டை மூணுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இந்த சைடு வர்றது எல்லாமே ஒயிட் கலர் ஒயிட் கலராக வரும். அந்த மூணுத்துலேயும் மூணு லைட்லேயும் இருக்கக்கூடிய ஒயிட்டும் மூணு லைட்டில் இருக்கிற ரெட் அண்ட் ஒயிட்டும் ஒன்றா நம்ம சால்டரிங் பண்ணிடணும், ஓகேங்களா? இப்படி சால்டரிங் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டப் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக ஓரளவுக்கு முடியுதுங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் கடையில் கிடைக்கும் எல்இடி லைட்டோடைய ஃபீமேல் கனெக்டிங் அடாப்டர்னு கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. கேமராவுக்கு தெரியுதுங்களா சரியா? ஓகே, இது இந்த கனெக்டிங் வந்துட்டு என்ன பண்ணணும், இது எப்படி வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு தான் அந்த சைடு தானும் கிடையாது, கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு நம்ம எப்படி சால்டரிங் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி சால்டரிங் எடுத்துகிட்டு சால்டரிங் ஸ்டிக்கு வாங்கிடுங்க. சால்டரிங் ஸ்டிக்கோடு நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது, இதெல்லாம் சுட்டுப்பீங்க. சால்டரிங் பேஸ்ட்டும் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இந்த லைட்டோடைய ஒரு எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் லைட்டாக சால்டரிங்கு இந்த சால்டரிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங், அந்த கனெக்டிங்கு இது நம்ம சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கடையில் இந்த ஹீட்டிங் ஸ்லீவுன்னு சொல்லிட்டு கிடைக்கும்,
இது ஒரு அப்படியே மீட்டர் கணக்கில் கிடைக்கும், நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு மீட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படி இருக்கும். ஹீட் படக்கூடாது, இப்போதைக்கு ஹீட் படக்கூடாது. இப்போ நம்ம சால்டரிங் போடணும். சேஃப்டியாக பண்ணிக்கோங்க, கயிறு சுற்றுடாமல். முன்னாடி ஏற்ற லைட்டை டச் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ சால்டரிங் பண்ணிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. இதே மாதிரியே பொறுமையாக நீங்களும் சால்டரிங் பண்ணிவிடுங்க. நல்லா கண்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சால்டரிங்கை பத்திரமாக ஓரமாக எடுத்து வச்சிடணும். இன்னும் திருப்பவும் கை சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவ், இந்த ஹீட்டிங் ஸ்லீவ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹீட்டிங் ஸ்லீவை எங்கேயும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹீட்டிங் ஸ்லீவ் கரண்ட்டு பாசிங் எதுவும் வந்துடக்கூடாது. நல்லா இப்படி போட்டுட்டு ரெண்டு சைடும் இப்போ சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஹீட் பண்ணால் தான் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். நம்ம இதை லைட்டர் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சால்ட்ரிங், சால்ட்ரிங்கில் ஹீட் வரும் இல்லைங்களா, அந்த ஹீட்லேயே சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே தடையை கொடுத்து அப்படியே போனீங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்துட்டு அப்படியே சுருங்கும். இந்த ஸ்லீவ் இதுலேருந்து உருவி வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு சால்ட்ரிங் கொஞ்சம் அழுத்தி இருக்கிறோமோ அது சூடு நல்லா பரவும். அந்த சூடு படப்பட தான் இந்த ஸ்லீவ் நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த ஒயரை கனெக்டிங் நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, அதுதான் ஃபினிஷ்ட். இப்போ நம்ம சால்ட்ரிங்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. இப்போ நம்ம டபுள் செட் டேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டேப்புக்கு மேலே இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னும் நான் ஒரே ஒரு டேப் ஒட்ட வேண்டியிருக்கு இந்த சைடு, அது ஒட்டிடலாம். எனக்கு இந்த ஹைட்டு பத்தலை, அதனால தான் வந்து இந்த டேப் வந்துட்டு நான் ரெண்டு ஒட்டியிருக்கேன். இப்போ மூணாவது ஒன்று ஒட்ட வேண்டியது, ஏன்னா இந்த லைட்டு இந்த கிளாஸுங்களை விட ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம டேப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம்னா அந்த லைட்டில் வந்துட்டு மேலே வைக்கக்கூடிய அந்த கிளாஸ் வந்து இடிக்காது. அதனால் வந்துட்டு நம்ம இந்த டேப் எடுத்துகிட்டு நம்ம நல்ல டேப்பாக கொஞ்சம் பார்த்து வாங்கிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லோக்கலாக கிடைக்கிறதுலாம் இருக்குது, அது வந்து சரியாக ஒட்ட மாட்டேருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வரைக்கும் சும்மா லைட்டாக இருக்குது, அதனால் கிரிப்பாக பிடிக்க மாட்டேருக்கு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டேப்பாக கொஞ்சம் பிராண்டடாக ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டால் நல்லாயிருக்கும், கிரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டிடுவோம். நல்லா இப்படி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பிளைடு வச்சு நல்லா கரெக்டான அளவுக்கு இப்படி கட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது பெரிய கிளாஸு, அதே பெரிய கிளாஸ் இது. இது வந்துட்டு என்னென்னா இது மேலே நம்ம ஒட்ட போகிறோம். எந்த ரெஸ்ட்டும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் சரி, தண்ணி எதனா பட்டுதுன்னா எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் வைக்க போகிறோம். அப்போ நம்ம இது மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஒட்டிடுது. டேப்பு மெயின், ரொம்ப நல்ல டேப்பாக வாங்குறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா சரியாக ஒட்டாது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா ஒட்டிக்கும், லைட்டு ஹீட் லைட் எரியும் போது லைட்டாக ஹீட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஹீட்டில் நல்லா பிடிச்சிக்கும். இருப்பினும் நம்ம ஒரு நல்ல டேப்பாக வாங்கிட்டு ஒட்டுறது நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலே கிளாஸ் ஒட்ட போகிறோம். கரெக்டாக அளவாக பார்த்து
வைக்கணும் கிளாஸை, ஓட்டிட்டோம் லைட்டாக இந்த கார்னர் எல்லாத்துலேயும் லைட்டாக இப்படி அமைக்கி அமைக்கி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த டேப்பில் பிடிச்சிக்கும், நல்லா அதே மாதிரி அமைக்கி கொடுத்துடணும். இது நான் ஃபஸ்ட் டைம் செய்யல, இதே மாதிரி நான் இன்னொன்று ஒன்று பண்ணியிருக்கேன். அதை ரெடி பண்ணி எங்களோட டேங்கில் செட்டப் பண்ணி வச்சுருக்குறோம். அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 மாதம் ஆகுது, நான் அது ஓகே ஆகுது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். ஓகே, இப்போது ஃபுல் செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போ இது பவர் கனெக்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிஷியன் கடையிலே இந்த மாதிரி ஒரு 2 ஆம்ப் ஹோல்டர் இருக்கும். இது வந்துட்டு கரண்ட்டை வந்து கரெக்டான டோனுக்கு நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். லைட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது, லைட்டு வெடிகிறது, ஃபீஸ் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராது. போனாலும் இது போகலாம், மற்றபடி லைட்ஸ் எல்லாம் எதுவுமே போகாது உங்களுக்கு. அதனால் இது தெரியுதுங்களா கேமரா நல்லா 2 ஆம்ப். ஓகே, இப்போது இது வந்து மேல் மேல் அடாப்டரு, நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து ஃபீமேல் அடாப்டரு. இப்போ இதுக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்டிங் ஆகிடுச்சு. நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத பார்ப்போம். ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, ஜங்ஷன் பாக்ஸில் வச்சு அவங்க டெமோ காலி. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம், அது இன்னும் நல்ல ப்ரைட்டாக தெரியும். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கலராக கூட லைட்டு வாங்கி இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது எல்லோ கலர், க்ரீனோ என்னன்னு தெரியல, இது ரெட் கலர், அந்த மாதிரி பிடிச்ச கலர் நம்ம வாங்கிட்டு எந்தெந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஒரே கலர் வேணாலும் லைட்ஸ் வாங்கி ஒட்டிக்கலாம், இல்லை மல்டி கலராக வேணும்னாலும் வாங்கி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இது கலர்ஸை பார்ப்போம். ஓகேங்களா, நல்ல ஒரு ப்ரைட்னஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது நம்ம ஃபிஷ் டேங்க்கில் செட்டப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செட் பண்ணுங்கிறது அதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்கில் டாப் சைடில் இருங்க, அதை கனெக்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த லைட் எந்த சைடு ஒட்டியிருக்கீங்களோ அது வந்துட்டு டேங்க் உள்ள இப்படி மேலே டாப்பில் எப்படி வச்சிடணும், டேங்க்கு கீழே, இது டேங்க்குக்கு மேலே. எந்த கார்னர் உங்களுக்கு எது செட்டப்புலாக சூட்டபுள் ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். தலைக்கீழே எப்படி வச்சுட்டிங்கன்னா லைட்டு போட்டிங்கன்னா நல்ல ப்ரைட்னஸ் இருக்கும், ஃபிஷ்ஷும் நல்ல கலர்ஃபுல்லாக தெரியும், நல்லாயிருக்கும், இந்த லைஃப் லாங் இருக்கும் இந்த செட்டப்பு. இந்த லைட்டு இப்போது ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேங்கில் அசம்பிள் பண்ணி லைட் செட்டப் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைட்டை செட் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோடய வெளிச்சம் எப்படி இருக்குன்றத இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா ப்ரைட்டாகவே இருக்கு. லைட்ஸ் நம்மளுக்கு கலர்ஸ் என்னென்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுட்டினா கூட அந்தந்த கலர், ஒரு பிங்க் வேணும், எல்லோ வேணும், அந்த மாதிரி வேணால் கூட எது நம்மளுக்கு பிடிச்ச கலர் மாற்றி வச்சுட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.